ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, நான் என்னுடைய லைஃப்பில் செஞ்சு பயனடைஞ்ச ரொம்ப 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 எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எந்த காடுக்கு வந்து இன்றைக்கி பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாபாக்கு தான். நான் வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பெரிய பெரிய பலனை வந்து அடைஞ்சிருக்கேன். 6 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சேன். அதுக்கப்புறமும் நடுவில் வந்து எனக்கு ஏதாவது வேணும், இந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு தோன்ற விஷயத்த வந்து பாபா கிட்டே நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி அந்த விஷயத்தை வந்து நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ பாபா வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பலன் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பாபாவுக்கு இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எனக்கு பூஜை செய்ய முடியலை, எங்கள் வீட்டில் வந்து யாரும் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்லாஸ் வந்து ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து உங்களை வந்து யாராலையும் எந்த டிஸ்டர்புமே பண்ண முடியாது. ஏன்னா இதை நீங்கள் நினச்சாலே போதும், இந்த பூஜையை வந்து இந்த வழிபாடை வந்து ரொம்ப எளிமையாக சூப்பராக செய்யலாம் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே. நம்ம வீட்டு பெரியவங்க பொதுவாகவே இந்த ஜாதக ஜோசியத்துலலாம் வந்து ரொம்ப நம்புவாங்க. நம்மளுடைய ஸ்டடீஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை காலேஜ் சேர்றதுலேருந்து, இல்லை ஆஃபீஸ் ஜாப், எந்த விஷயமா இருந்தாலும் உடனே வந்து ஜாதக புக்கை எடுத்துகிட்டு வந்து ஜோசியரை பார்க்க போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஆஸ்ட்ராலஜியில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பாபா மேலே வந்து முழு நம்பிக்கை வச்சு நாம் வந்து ஒரு விஷயத்த அவர் பாதத்தில் வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய விதியே வந்து மாற்றக்கூடிய சக்தி வல்லமை நம்ம பாபாக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் வந்து இது முடியாது, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயத்தை, நிறைய விஷயத்த பாபா என்னோட லைஃப்பில் எனக்காக வந்து அதை மாற்றி கொடுத்துருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வழிபாடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பூஜையை செய்கிறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம்தான். காலையில 3:30 to 5 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. இந்த வழிபாட்டை ஒன்று நீங்க பூஜை அறையில செய்யலாம், இல்லைனா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல கூட செய்யலாம். குளிச்சுட்டு தான் கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாட்டுக்கு முதல்ல தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, பாபாவுடைய திருவுருவ படம். அந்த படம் கண்டிப்பா இப்ப நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி படமா தான் இருக்கணும். பாபாவுடைய முகம் மட்டும் தெரியற மாதிரியான படமோ இல்ல கலர்ஃபுல்லா இருக்க படமோ வந்து வைக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த படத்தை தான் உபயோகப்படுத்தணும், இல்லை அப்படின்னா வேற வாங்கிக்கோங்க. இந்த வழிபாட்டை நாம ரொம்ப 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 எளிமையா செய்ய போறோம். நாம தரையில உட்காரக்கூடாது இல்லையா, அதனால ஒரு விரிப்பு விரிச்சு அதுக்கு மேல வந்து நான் இப்ப உட்காந்துக்கிறேன். பொதுவாகவே நாம பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை எடுக்கும் போது வாச தெளிச்சு வெளியே கோலம் போடணும், அதுக்கப்புறமா முந்தின நாளே எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறமா பூ போட்டு பூஜையில நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஒரு 1 to 1.5 hours அளவுக்கு நமக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் டைம் போகும். பட் இந்த பூஜைக்கு அப்படியெல்லாம் டைம் எடுக்காது. அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெக்வெஸ்ட், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸில். வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டுக்கு நிவேத்தியம் எதுவும் வைக்க வேணாம், விடிஞ்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்போ வச்சுக்கிட்டா கூட போதும். பாபாவுக்கு விளக்கு ஏற்றுறதுனாலே ரொம்ப பிடிக்கும், அதனால 2 விளக்கு பாபாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா விளக்குக்கு பாபாவுடைய படத்துக்கும் ஒரு ஒரு பூ வந்து வச்சுட்டேன். இந்த பூஜையை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். டெய்லி தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை, மேல் குளிச்சா போதுமானது. அண்ட் எப்பப்போ தலை குளிக்கணும் அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா, அந்த டைம் மட்டும் குளிச்சா போதும். அதுக்கப்புறமா நான் வந்து 9 1 ரூபாய் நாணயங்களை வந்து எடுத்திருக்கேன். ஏன் 9 நாணயங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது நாம பாபா மேலே வச்சிருக்கிற நவவித பக்தியை வந்து குறிக்குது, அதனால தான் 9 நாணயங்கள் வந்து எடுத்திருக்கோம். இந்த நாணயங்களை எதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வந்து விளக்கு ஏற்றிக்கிறேன். விளக்கு ஏற்றி முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம வழிபாட்டை தொடங்கிடலாம். அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, பாபாவுடைய திரு உருவத்தை முழுசாக தியானிக்க போகிறோம். அதுவும் அவருக்குன்னு நம்ம ஏற்றணும் இல்லையா அந்த 2 விளக்கு, அந்த விளக்குடைய ஒளியில தான் நாம பாபாவை தியானிக்க போகிறோம். விளக்கு ஒளியில பாபா எப்படி ஜொலிக்கிறாரு இல்ல. இந்த பூஜையை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கு வேணா ஆரம்பிக்கலாம், இல்ல வியாழக்கிழமை கூட ஆரம்பிங்க, ரொம்ப நல்லது. எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னா, 48 நாளைக்கு செய்யணும், அதாவது 1 மண்டலம். ஆனா என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு பாபா 48 நாள்லாம் ஆக்கல, ஒரு 2 வாரத்திலேயே நான் கேட்டது செஞ்சு கொடுத்துட்டாரு.
நமக்கு பூஜை ஆரம்பித்து உடனேவும் கிடைக்கலாம், இல்லை 48 நாள் ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஆனால் நம்மளுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எந்த ஒரு பூஜையுமே நாம் செய்யணும். ஒரு சிலருக்கு ஒரு நாளில் நடக்கலாம், இல்லை இன்னும் சிலருக்கு 2 வாரத்தில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு 48 நாள் ஆயுமே தாமதமாகலாம். அவங்க எல்லாருக்கும் வந்து நடந்துருச்சு, நம்மளுக்கு வந்து நடக்கலையே அப்படின்னு நாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கம்பேர் பண்ணிக்க கூடாது. இது பாபாவுக்கு வந்து பிடிக்காது. சத்சரிதம் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரியும். பாபா என்ன ஆனாலும் நீ எனக்கு செய்வ பாபா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வெயிட் பண்றேன் பாபா அப்படின்னு முழு நம்பிக்கையோட பொறுமையா காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாபா நிச்சயமா நம்ம வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பாரு. இப்ப நாம நம்மளுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சிடலாமா? பாபாவுடைய திருவுருவத்தை தியானிப்போம். முதல்ல பாபாவுடைய பாதத்திலிருந்து பொறுமையா தியானம் பண்ணிக்கிட்டே அவருடைய முட்டுக்கால் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் முழுசா தியானம் பண்ணிட்டே அதுக்கப்புறமா பாபா அவருடைய வலது காலை இடது கால் மேல போட்டு உட்கார்ந்துருப்பார் இல்லையா, அதை வந்து அட்டன கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அவருடைய அந்த வலது கால் ரெண்டு கை விரலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கட்ட விரல்ல இருந்து நம்மளுடைய தியானத்தை திரும்ப ஆரம்பிக்கணும். அந்த கட்ட விரல்ல இருந்து அவருடைய வலது கால் முட்டி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாம தியானம் செஞ்சுக்கிட்டே போகணும். இப்படி தியானம் செய்யும்போது நாம ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜே ஜே சாயி, சத்குரு சாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கூட தியானம் பண்ணலாம். பாபாவுடைய வலது கால் தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாபாவுடைய அந்த கை இருக்கு இல்லையா, வலது கை, அந்த கையை முழுவதுமா தியானம் பண்ணிக்கிட்டே மேலே போகணும். பாபாவுடைய உடை கிழிஞ்சிருக்கு இல்லையா, அதையும் வந்து நாம தியானம் செஞ்சுக்கிட்டே பாபாவுடைய அந்த தோல் பட்டை கிட்ட போயிட்டு திரும்பவும் வந்து பாபாவுடைய இடது கை இருக்கு இல்லையா, அந்த கையை நாம தியானம் செஞ்சுக்கிட்டே பாபாவுடைய இடது தோள்பட்டை வரைக்கும் தியானம் செய்யணும். அங்கிருந்து பாபாவுடைய வயிற்று பகுதிக்கு வந்து அப்புறமா திருமார்பில் சந்தனம் பூசியிருக்காரு இல்லையா, அங்கே போய் தரிசனம் பண்ணி மெல்ல மெல்ல தான் பாபாவுடைய முகத்தை பார்த்து அதுக்கப்புறமா அவருடைய கண்ணை பார்க்கணும். அதுக்கப்புறமா பாபாவுடைய நெற்றி, அப்புறம் தலையில கட்டியிருக்காரு இல்லையா அந்த தலைப்பா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முடிச்சு, அது வரைக்கும் அந்த தியானத்தை நிறைவு செய்யணும். இதே மாதிரி 9, 11 முறை, 21 முறை, 108 முறை கூட நாம தியானம் செய்யலாம் காலையில உட்கார்ந்து. முதல்ல நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா செய்ய செய்ய பழகிடும். அதுக்கப்புறமா நாம கண்ணை மூடியே பாபாவுடைய உருவத்தை முன்னிறுத்தி தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா எனக்கு சத்சரிதம் படிக்கிற பழக்கம் உண்டு, ஸோ நான் ரூம்ல உள்ள லைட்டை போட்டுட்டு சத்சரிதம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிப்பேன். சத்சரிதம் உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் படிக்க முடியுதோ அத்தனை படிங்க. ஆனா முக்கியமான விஷயம், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிச்சா கூட போதும், படிக்கிறத தெளிவா உள்வாங்கிக்கோங்க. இது சாதாரண புத்தகம் கிடையாது, பாபாவுடைய சுயசரிதம். இந்த புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். பாபா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய உபதேசங்களை இந்த புத்தகத்துல கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, பாபா ஜீவசமாதிக்கு அப்புறமா தன்னோட பக்தர்கள் கிட்ட இந்த புத்தகத்து மூலமா தான் பேசுவாரு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வு தேடி பாபா கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே சத்சரிதம் தான் எடுத்து வச்சு படிப்பேன். இந்த புத்தகத்து வழியா பாபா எனக்கான விடைய வந்து நிறைய வாட்டி கொடுத்திருக்காரு. பாபாவுடைய திருவுருவத்தை தியானிச்சோம் இல்லையா, இதை நீங்க தொடர்ந்து டெய்லி பண்ணும்போது பாபா உங்கள்கிட்ட பேசுறத நீங்க உணர முடியும். ஆஸ்ட்ராலஜர் நடக்காது அப்படின்னு சொன்ன எத்தனையோ விஷயங்களை பாபா என் லைஃப்ல நடத்தி காட்டியிருக்காரு. பாபா டிவோட்டீஸ் கண்டிப்பா ஜாதகத்தை நம்பாதீங்க. சாமிய இப்படிதான் கும்பிடணும் அப்படிதான் கும்பிடணும் அப்படின்னு வரைமுறையெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன தெரியுதோ அப்படியே அவங்கள வழிபட்டா போதுமானது. அப்புறமா இந்த 48 நாளைக்குள்ள பெண்களுக்கு இடையில மாதவிடாய் வந்தா கூட நாம இத தொடர்ந்து செய்யலாம். ஆனா பூஜை அறையில வச்சு செய்ய வேண்டாம், வெளியே வச்சு செஞ்சுக்கோங்க. மாதவிடாய் காலத்திலயுமே பெண்கள் பாபாவை வணங்கலாம் அப்படின்னு பாபாவே சத்சரிதம்ல சொல்லியிருக்காரு. அப்புறமா முதல் பக்கத்துல சமர்ப்பணம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க பாருங்க சத்சரிதம்ல. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கின்றாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையான பக்தியும் அன்பையும் மட்டும்தான்.
இதுவரைக்கும் யாராவது சச்சரிதம் படிக்காமல் இருக்கீங்க, இல்லை அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சச்சரிதம் வாங்கி படிக்க ஆரம்பிங்க. ஆன்மீக ரீதியாக இல்லாமல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவைப்படுற எல்லா அறிவுரைகளையும் பாபா நமக்கு இந்த ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. பாபாவுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்ப பிடிக்கும். கலியுகத்திலேயே சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்டோம்னா அன்னதானம் தான். அது பாபாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு தானம். காலையில எழுந்ததும் முதல் வேலையா காகத்துக்கு ஏதாவது சாப்பிட வைங்க. ரோட்ல ஏதாவது நாய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஸ்ட்ரீட்லயே அதுக்கு கூட நாம சாப்பாடு வைக்கலாம். கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாரு. நான் டெய்லியே சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். அப்புறமா சாப்பாடு இல்லாம இருக்காங்க இல்லையா, நிறைய மக்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எல்லாம் கூட பாக்குறோம். அவங்களுக்கு எல்லாம் கூட அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம். பாபாவுடைய திருவுருவ படத்தை வச்சு அவருக்கு ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சுட்டு விளக்குடைய ஒளியில பாபாவுடைய திரு உருவத்தை திரு பாதத்துல இருந்து தியானம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சச்சரிதம் வந்து படிப்பேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை வச்சுட்டு இப்போ நம்ம முக்கியமான விஷயம் வந்து செய்ய போறோம். அது என்ன அப்படின்னா, பாபாவுக்கு 9 காயின் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காயின் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். அந்த 9 நாணயங்கள் எடுத்து நம்மளுடைய உள்ளங் கையில வச்சு மூடிட்டு நாம பாபா கிட்ட வந்து கேட்கணும். பொதுவாவே நம்மளுடைய கர்ம வினையானத நாம கடவுள் கிட்ட வாய் விட்டு சொல்லணும், என்னுடைய கர்ம வினைய போக்குங்க அப்படின்னு. அதைதான் இப்ப நாம செய்ய போறோம். பாபா கிட்ட சொல்லணும், பாபா என்னுடைய கர்ம வினைய போக்குங்க, பாபா என்னுடைய கர்ம வினைய நீங்க எடுத்துக்கிட்டு என்ன தூய்மையாக்கி எனக்கு நற்பலன்களை கொடுங்க பாபா அப்படின்னு நாம பாபா கிட்ட கேட்டுட்டு நம்ம கையில இருக்கிற அந்த 9 நாணயங்களை அந்த தட்டுல பாபாவுடைய பாதத்துக்கிட்ட வச்சிடணும். இதே 9 நாணயங்களை பயன்படுத்தி தொடர்ந்து 48 நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நாம பாபா கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கர்ம வினை நீங்கி பாவ மன்னிப்பு கிடைக்கும். கடவுள் நம்மளுடைய கர்மாவை எடுத்துட்டாரு அப்படின்னாலே எல்லா காரியங்களிலுமே நமக்கு வெற்றி மட்டும்தான். வேலைக்கு போறவங்களா இருந்தா 48 நாளைக்கு அதிகாலை நேரத்துல எழுறது ரொம்ப கஷ்டம். அதிக நேரத்துல கூட தூங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க எழுந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள பூஜையை முடிச்சுட்டு திரும்பவும் தூங்கி எழுந்து கூட நாம அகெயின் ஆபீஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். இந்த பூஜைக்கு மட்டும்தான் நான் இதை சொல்றேன். நாணயங்களை பாபாவுடைய திருப்பாதத்துல வச்சுட்டு நமக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அதை நம்ம பாபா கிட்ட கேட்கலாம். 48 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 9 நாணயங்களை நாம யாருக்காவது தர்மம் செஞ்சிடலாம். கோயில் வாசல்ல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கலாம். இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல பஸ் ஸ்டாப்லயோ யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துடலாம். பாபா யாராவது ஒரு ரூபத்துல வந்தாவது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவாருங்கிறது தான் நம்பிக்கை. அண்ட் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு சிஸ்டர் வந்து பாபாவுடைய கர்ம வினை பரிகாரத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதையே நான் பாபாவுடைய மிராக்கலா தான் பாக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் பாய்.